அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023 ஆண்டின் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் 18/10/2023 புதன் கிழமை, கேட்டை நட்சத்திரம், சதுர்த்தி திதி, ஆயுஷ்மான் சௌபாக்கிய யோகம் கூடிய நாளில் இந்த ஐப்பசி மாதம் பிறக்கின்றது. இந்த ஐப்பசி மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், சிம்மத்தில் சுக்ரன், கன்னிராசியில் கேது, துலாத்தில் சூரியன், செவ்வாய் புதன், விருச்சகத்தில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களின்படி ஆண்டின் 7வது மாதம் ஐப்பசி ஆகும். சூரிய பகவான் துலாம் ராசியில் பயணிக்கும் மாதம் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் அடைமழை காலம் என்பார்கள். அத்துடன் ஐப்பசி ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் மாதம் ஆகும். இந்த மாதத்திற்கு துலா மாதம் என்ற பெயரும் உண்டு. இந்த மாதத்தில் இந்தியாவின் முக்கிய பண்டிகையான தீபாவளி உட்பட பல்வேறு பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றது. இந்த புனிதமான ஐப்பசி மாதத்தில் அனைத்து புனித நதிகளும் தமிழகத்தில் ஓடும் தெய்வீக நதியான காவிரி நதியில் சங்கமிப்பதாக ஐதீகம். ஜோதிட ரீதியாக துலாம் ராசி நவ கிரகங்களில் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்திற்குரிய ராசி. காவிரி நதிக்கு நடுவே இருக்கும் ஸ்ரீரங்கம் எனப்படும் திருவரங்கத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீரங்கநாதர் சுக்கிர பகவானின் அம்சம் நிறைந்தவர் ஆவார். இவருக்கு காவிரியில் நீராடும் துலா ஸ்நானம் என்ற நிகழ்வும் இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை இணைத்து மேற்கொள்ளும் முக்கிய விரதமான கந்த சஷ்டி விழாவும் இந்த மாதத்தில் நிகழ்கின்றது. இந்த மாத பௌர்ணமியில் சிவாலயங்களில் உலகில் பரம்பொருளான சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகமும் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் இந்த ஆண்டு ஐப்பசி 26 தேதி நவம்பர் 12 ஞாயிற்றுக்கிழமையன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. மேலும் 23/10/2023 திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் 6 தேதி சரஸ்வதி பூஜை வருகின்றது. இந்த நாளை ஆயுத பூஜை என்று அழைக்கின்றோம். அன்று காலை 6:15 மணிக்கு மேல், 7:15 மணிக்குள் அல்லது மாலை 4:45 மணிக்கு மேல், 5:45 மணிக்குள் அல்லது மாலை 6 மணிக்கு மேல், 7 மணிக்குள் கலைவாணி வழிபாட்டை மேற்கொள்வது உத்தமம். மேலும் 24/10/2023 செவ்வாய்க்கிழமை அன்று ஐப்பசி மாதம் 7 நாள் விஜயதசமி வருகின்றது. அன்றைய தினம் நல்ல நேரம் பார்த்து நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும், புது முயற்சி செய்ய உகந்த நாள். மேலும் இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால், ஐப்பசி 6 தேதி சனி பகவான் மகர ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். மேலும் ஐப்பசி 16 தேதி சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சமாகின்றார். மேலும் ஐப்பசி 17 தேதி புதன் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மாதம் முழுவதும் மேஷத்தில் உள்ள குரு பகவான் வக்ரம் பெற்று செயல்படுகின்றார். மேலும் மாதம் முழுவதும் செவ்வாய் பார்வை சனியின் மீது பதிகின்றது. எனவே சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். சனி மற்றும் செவ்வாய் தசை அல்லது புத்திகள் நடப்பவர்கள் சுய ஜாதக அடிப்படையில் யோகம் பலம் பெற்ற நாளில் சிறப்பு வழிபாடுகளை செய்தால் தடைகள் அகலும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஐப்பசி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான பெரிய விடுதலையே உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து விட்ட ராகு பகவானும், 7 இடத்தை விட்டு விலகிய கேதுவும் தான். இந்த மாதம் அதிர்ஷ்ட சௌகரியங்களையும் நிம்மதியையும் வழங்கப் போவது 6 இடத்தில் இருக்கின்ற கேது மற்றும் சுபமான இடங்களில் வலம் வருகின்ற சந்திரனும் தான். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சுக்கிரன் சூரியன் மாதம் முழுவதும் நீசமாக நிற்பதால் மனதை அலட்டிக் கொள்வீர்கள். சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவீர்கள். இதனை தவிர்க்க வேண்டும். மற்ற கிரக சஞ்சாரங்களை வைத்து பார்க்க போனால் சிக்கல், தொல்லை, தொந்தரவு, பொருளாதார ரீதியான இடர்பாடுகளுக்கு தீர்வு உண்டு. உத்தியோக, பதவி, பணி, பொறுப்பு வகைகளில் முன்னேற்றம் உண்டு. மனக்கவலைகள் விலகும். வாழ்க்கை துணை வாரிசுகள் பற்றிய கவலைகள் தீரும். போட்டி பொறாமை, வம்பு வழக்கு, சச்சரவுகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம், புதிய தொழில் தொடங்குகின்ற ஆசை போன்றவற்றில் அதிர்ஷ்ட உயர்வு திருப்பங்கள் உண்டு. வாரிசுகளின் எதிர்கால உயர்வுக்கும் திருமணம் சுபகாரிய நடவடிக்கைகளிலும் திருப்தியான நிவர்த்தி உண்டாகும். வெளிநாடு, வெளி மாநில உத்தியோக தொழில் விஷயங்கள் சார்பாக நீங்கள் முயற்சித்து வருகின்ற பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள் சாதகம்
அதிகமான மேன்மை உண்டு. இந்த மாதம் வியாழன் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் ஏற்படும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மீது அவரது பார்வை பதிகின்றது. எனவே குரு மங்கள யோகம் உருவாகின்றது. இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். மேலும் ஐப்பசி 6ஆம் தேதி மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ர நிவர்த்தியாகி பலமடைவது யோகம்தான். எனவே இனி தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். குறுக்கீடு சக்திகள் அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். வருமானம் உயர வழிபிறக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேலிடத்து ஆதரவும் தலைமை பதவிகளும் தானாக கிடைக்கலாம். புதிய நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இருக்கும் நிறுவனமே உங்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். பெற்றோர்களின் உடல்நலத்தில் மட்டும் கவனம் தேவை. மேலும் மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே வக்ரம் பெற்று இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது தந்தை வழியில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். பெற்றோர்களின் ஆதரவு குறையும். ஆரோக்கிய தொல்லையும் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் தடைகளும் ஏற்படலாம். வியாழன் விரதமும் குரு வழிபாடும் வெற்றி வித்திடும். மேலும் ஐப்பசி 16ஆம் தேதி கன்னிராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். அவர் அங்கு வலிமை இழந்து நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 2-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தனாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் பணப்புழக்கம் குறையும். புனித பயணங்களால் விரயங்கள் ஏற்படும். கை கூடுவது போல் இருந்த திருமண முயற்சி கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். மேலும் ஐப்பசி 14ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 3-6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி 8 வரும்பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும். எனவே திட்டமிடாது செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். மற்றவர்கள் பாராட்டும் அளவிற்கு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். இது போன்ற காலங்களில் பொருளாதார நிலை உயரும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். போட்டிகளுக்கு மத்தியில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நாடி வரும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் உண்டு. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். விரயங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலும் உண்டு. மேலும் உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் செவ்வாய். அவர் இந்த மாதம் முழுவதும் பலம் பெற்று சனியை பார்க்கின்றார். இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. சேமிப்பு கரைகின்றதே என்ற கவலை உருவாகும். தொழில் கூட்டாளிகளின் குணத்தில் மாற்றம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு குறையும். எந்த வேலையிலும் முழுமையான கவனம் செலுத்த முடியாத சூழல் உருவாகலாம். நீங்கள் கேட்ட சலுகைகளை மேல் அதிகாரிகள் தர மறுப்பார்கள். இருந்தாலும் சனி பலம் பெற்றிருப்பதால் போராடி பெறும் சூழ்நிலையே உருவாகலாம். இந்த காலத்தில் செவ்வாய் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. இந்த மேஷராசி விவசாயிகளுக்கு சொந்த நிலப்புலன்களில் லாப உயர்வை அடைய சரியான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்கள் முயற்சித்து வருகின்ற இடமாற்றத்திற்கு அனுகூலமான செய்தி வரப்போகின்றது. கலைஞர்களுக்கு புதிய விஐபி தொடர்புகள் கிடைக்கும். தயக்கமாக இருந்த புதிய துறை சார்ந்த விஷயங்களில் இறங்கி விடுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த ஐப்பசி மாதம் 3வது வாரம் முடிவதற்குள் சூரிய பகவான் பதவி உயர்வுகளை சகச்சி ரீதியான அனுகூலங்களை உண்டாக்குவார். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அனுகூலமான நட்சத்திரம் மிருகசீரிடம் திருவாதிரை பூசம் சுவாதி அனுஷம் புரட்டாதி ரேவதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் அக்டோபர் 18, 20, 22, 23, 25, 27, 29, 31, நவம்பர் 1, 2, 4, 7, 8, 11, 13, 14. இந்த மாத திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த ஐப்பசி மாதம் அனைத்தும் மேஷராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.